லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செமஸ்டர் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இன்றைக்கி வந்துடுச்சு. ரிவைஸ்டு யூஜிபிஜிக்கான டைம் டேபிள் யூனிவர்சிட்டி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மே 26th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி யூனிவர்சிட்டி டைம் டேபிள் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான சர்க்குலர் பின்னால் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்வையில் கண்ட குறிப்பானையின்படி பெரியார் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகளில் பயிலும் இளநிலை 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, முதுநிலை 2ஆம் ஆண்டு, எம்சிஏ 3ஆம் ஆண்டு மற்றும் படிப்பு காலம் முடிந்து சென்ற மாணக்கர்கள் அவுட்கான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் 2021 பருவத் தேர்வில் எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்விற்கு விண்ணப்பித்த மாணக்கர்கள் மற்றும் ஏப்ரல் 2020 பருவத் தேர்வில் நிலுவைத்தாள்கள் அரிய செலுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான மறு தேர்வு கால அட்டவணை டைம் டேபிள் மற்றும் மறு நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் தங்கள் கல்லூரியின் மின்னஞ்சல் முகவரிக்கு இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. எனவே இதனை உரிய துறை மற்றும் மாணக்கர்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேர்வுகளை நடத்துவதற்கான வழிமுறைகள் தனியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து எப்போது ஆரம்பிக்குது மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, 26th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது தமிழ் இங்கிலீஷ்க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி. மேஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 31.5 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரண்ட் மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாமே 31 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 அப்படிங்கிற அப்படியே ஜூனில் அப்படியே எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் டைம் டேபிள் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நல்லா பாருங்கள் டைம் டேபிளில். 2012, 2017, 2019 பேட்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். 2019 அப்படிங்கிறது 2019 இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது 19 வருது இல்லையா, 19 UBA, 19 UCM, 19 UPH அப்படிங்கிற வரவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 டைம் டேபிள் பாருங்கள். 17, 18 இருக்கு இல்லையா, அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் 17, 18 ஸ்டார்ட் ஆகிறவங்க எல்லாருமே 2017 டைம் டேபிள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாருங்கள். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவுட்கான் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012-08 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது 2012 படித்தவங்க எல்லாருக்கும், அதாவது 15-16 பேட்ச் வரைக்கும் 2012 இருக்கக்கூடிய டைம் டேபிள் பார்த்துக்கலாம். அதிலே பிகாம் சிஏக்கு இருக்கும். பிகாம் சிஏக்கு வந்து என்ன கோட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 08 ஸ்டார்ட் ஆகும். பிகாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 UCM ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிகாம் சிஏக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 2015-16 வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே 2012 பார்த்துக்கோங்க. இப்போ பேட்ச் போயிட்டு இருக்கக்கூடிய 2017-18 எல்லாருமே 2017 பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் செகண்ட் இயர்ஸ் எல்லாருமே 2019 பார்த்துக்கலாம், இன்க்ளூடிங் பிஜி ஆல்சோ. ஸோ இதுதான் உங்களுடைய டைம் டேபிளோட ஃபார்மேட். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் டைம் டேபிள். எல்லாருமே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாஸ் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.